சின்னத்திரை சீரியலில் பொறுமையான பெண்ணாக யதார்த்தமான நடிப்பால் எல்லாத்தையுமே கவர்ந்தவங்க வனஜா. விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக சின்னத்திரையில் நுழைஞ்சவங்க சன் டிவியில் தொடர்ச்சியாக பல சீரியல்களில் நடித்து இப்போ கொஞ்ச காலம் பிரேக் எடுத்திருக்காங்க. வனஜா தனது பள்ளி நாட்களில் இருந்தே நாடகம் மற்றும் நடிப்பில் ஆர்வம் கொண்டவங்க. பள்ளி நிகழ்ச்சிகள் மற்றும் தனியார் நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட திறமைகளில் நம்பிக்கையுடன் இருந்ததால் அவங்களோட குடும்பமும் அவங்கள ஊக்குவிச்சிருக்காங்க. வனஜா அத்தகைய வாய்ப்புகளை கவனித்து சில தொலைக்காட்சி சீரியல்களில் சின்ன பாத்திரங்களை முதலில் ஏற்று நடித்தார். அதுக்கப்புறம் பிரபல சீரியலான மெட்டி ஒளியில் நடிக்க வனஜாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியலில் லீலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. பாசிட்டிவான கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்ததால் அனைவராலும் விரும்பப்பட்ட ஒரு பெண்மணி ஆனாங்க. அவங்களோட அற்புதமான நடிப்பு வனஜாவுக்கு இன்னும் பல வாய்ப்புகளையும் பெற்று கொடுத்துச்சு. அதில் சிறந்த கதாபாத்திரங்களாக கவனமாக தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காங்க வனஜா. எடுத்துக்காட்டாக பொன்னுஞ்சல் சீரியலில் அவங்களோட பங்கு நன்கு அறியப்பட்டதோடு ரசிகர்களோட பாராட்டையும் பெற்றாங்க. இத்தகைய அற்புதமான வெற்றிக்கு பிறகும் தான் இன்னும் கற்றலில் ஆர்வமுள்ள ஒரு மாணவிதான் அப்படின்னு சொல்கிறாங்க வனஜா. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு நேர்காணலில் குறிப்பிட்ட வனஜா, சிங்கம் படத்துக்காக டைரக்டர் ஹரி ஆடிசனுக்கு வர சொல்லியிருந்தார். முதல்ல என் ரோல் பற்றி சொல்லலை. நடிக்க ஆரம்பிக்கும்போது தான் நெகட்டிவ் ரோல்னு தெரிஞ்சுது. கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. யோசிக்காதீங்க, நீங்கள் நடித்தாதான் சரியாக இருக்கும்னு சொன்னாங்க. நல்ல ஆர்டிஸ்ட் எந்த கதாபாத்திரத்தையும் உள்வாங்கி நடிக்கணும். நானும் நடித்தேன். ஹரி சாரின் அசிஸ்டண்ட் பரத்குமார் தான் என் கணவர். அந்த படத்தில் நடித்தப்போ எங்கள் சந்திப்பு நடந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்க விரும்பி வீட்டுக்கு வந்து பெண் கேட்டார். இப்போது எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொன்னுஞ்சல் சீரியலில் 3 வருஷம் நடித்தேன். கர்ப்பமானதும் சீரியலுக்கு பிரேக் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க வனஜா. மேலும் தொடர்ந்து பேசிய அவங்க, சாயங்காலம் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் வரிசையாக ஒளிபரப்பாகிற சீரியல்களில் ஒரு சீரியல் தவிர மற்ற எல்லாத்துலேயும் என்னை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயும் நடித்தேன். சீரியலில் எப்படி பாசமும் பொறுமையும் நிறைந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பனோ நிஜத்துலையும் அப்படித்தான். எந்த விஷயத்துலேயும் ஓவர் எமோஷனல் ஆகாமல் யோசித்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க வனஜா.